சரியா வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன் சமையல் வீடியோ மணி. சரியா, ஃபர்ஸ்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள், ஹெச்டிஎம்ஐ டு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு முடிஞ்சா ஒரு மவுஸ் வாங்கிக்கோங்க. நான் எனக்கு தேவைப்பட்டு அதனால நான் ஒரு மவுஸ் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பு, ஒரு எல்இடி டிவி, இந்த மாதிரி ஒரு டிவி இருந்துச்சுன்னா இந்த டிவி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பழைய டிவி தான் இருக்கு, சிஆர்டி டிவி, அந்த பெரிய டிவி வரும்ல, அதான் இருக்கு அப்படின்னா நான் வந்து அதுக்கும் முடிஞ்சா ஒரு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். அந்த டிவி கிடைச்சா மேக் பண்ணிடலாம். டிவி கிடைக்க மாட்டேங்குது, என்கிட்ட கூட ஒரு டிவி இங்க இருக்குது. அந்த டிவியில நான் எடுத்து போட்டா டிவியே ஒர்க் ஆக முடியுது, அதனால அந்த டிவியில பண்ண முடியல. வேற என்ன தேவை? அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வேற அவ்வளவுதான், வேற எதுவுமே வேணாம். நான் வந்து சும்மா ஒரு இது காப்பிரைட் ஃப்ரீ மிஷின் வச்சிருக்கேன், எதுக்குன்னா இந்த டிவியில போட்டு காமிக்கலான்னு. சரியா வாங்க, நான் உங்களுக்கு வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க வந்து நான் எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து லேப்டாப்ல எப்படி கனெக்ட் பண்றதுன்றேன். அடுத்தது நான் உங்களுக்கு வந்து டிவி கிட்ட வரேன். ஃபர்ஸ்ட் லேப்டாப்ல எப்படி பண்றதுன்னா, ஐயோ டக்குனு மாத்த, இப்ப லேப்டாப்ல எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இதான் என்னோட லேப்டாப். அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் தேவை. ஹெச்டிஎம்ஐ கேபிள் பாத்தீங்கன்னா இதுல எழுதியிருக்கும் ஹெச்டிஎம்ஐ. இன்சைட்ல பாத்தீங்கன்னா டிஎல்டின்னு ஒரு கேபிள் இருக்கும், தெரியுதா தெரியல, டிஎல்டின்னு ஒரு கேபிள் இருக்கும், அந்த கேபிள் தான் எடுக்கணும். இதை வந்து ஹெச்டிஎம்ஐ போட்டு உங்க இதில் உங்க லேப்டாப்ல இருந்துச்சுன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்ல குத்திக்கோங்க. இஃப் இன் கேஸ் உங்க லேப்டாப்ல ஹெச்டிஎம்ஐ போர்ட் இல்லை, விஜிஐ போர்ட் மட்டும்தான் இருக்குன்னா விஜிஐ வாங்கிக்கோங்க. என் லேப்டாப்ல ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருந்துச்சு, ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருந்துச்சு, அதனால நான் ஹெச்டிஎம்ஐ குத்திக்கிறேன். ஒரே நிமிஷம் ஹெச்டிஎம்ஐ குத்திட்டேன் பார்த்தீங்கன்னா, இந்த குத்தி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஹெச்டிஎம்ஐ குத்திட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து இப்போ நான் வந்து தப்பா வச்சிட்டேன், என்னன்னா எனக்கு வந்து இப்போ நான் திருப்பி பேக்வேர்ட்ஸாக எடுத்துகிட்டு போய் இதை சொருவணும். அது நான் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அங்கே குத்தி இப்படி பின்னாடி வழியாக எடுத்திருக்கேன் இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள். இதுலேயும் அதே ஹெச்டிஎம்ஐ கேபிள் தான். உங்கள் இதில் வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் இல்லை, வெறும் விஜிஐ போர்ட் மட்டும்தான் இருக்குன்னா இதே வந்து ஹெச்டிஎம்ஐ டு விஜிஐ கன்வெர்ட்டர் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஒரு சைடு ஹெச்டிஎம்ஐ ஒரு சைடு விஜிஐ வாங்கிக்கோங்க. சரியா, பார்த்தீங்கன்னா நம்ம மைக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஏன் நம்ம மைக் இங்கே வச்சுருக்கோன்னா, காலரில் போட்டால் இதை எடுக்க கேமரா ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியல. உங்கள் டிவியில் வந்து எல்லா டிவிலையும் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம், இருங்க, விஜி ஹெச்டிஎம்ஐ போட்டு அப்புறம் ஒரு இது இந்த போட்டிருக்கோம், அதில் வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் கொண்டு போய் இதை குத்திடுங்க. சரியா, கரெக்டாக குத்துங்க, பின்னு உடஞ்சிச்சுன்னா அப்புறம் வீணாக போயிடும் டிவி. கரெக்டாக குத்திக்கோங்க, ஒரு நிமிஷங்க, நான் குத்திட்டேன் பார்த்தீங்கன்னா, தெரியுதா பார்த்துருப்பீங்க நான் எப்படி அதை குத்துனேன். அடுத்து நம்ம டிவியில் என்னென்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இங்கே வரேன் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ண மட்டும் கிட்டே எழுதுகிறேன். நானும் ஸ்க்ரீனில் வர மாதிரி பண்ணிக்கிட்டுமா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் லேப்டாப்பில் நம்ம எதுவுமே பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட் டிவியில் வந்து உங்கள்கிட்ட சாம்சங் டிவி நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சாம்சங் டிவி தான் நான் யூஸ் பண்ணுறேன், தெரியுதா தெரியல, சாம்சங் தான் யூஸ் பண்ணுறேன். ரிமோட் பார்த்துக்கோங்க, ரிமோட்ல யூஸ் தெரியும், சாம்சங் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏன் டிவியில் எப்படின்னா, இந்த ஆஃப் பட்டன் இருக்கா, ஆஃப் பட்டன் பக்கத்துலேயே இந்த ஒரு பட்டன் இருக்கா, இந்த பட்டனை அப்படி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா டிவி ஹெச்டிஎம்ஐ யூஎஸ்பின்னு காமிக்குது. எந்தெந்த போர்ட்லாம் இருக்கோ அந்தந்த போர்ட் மட்டும்தான் காமிக்கும். ஏன்னா இப்போ வந்து ஹெச்டிஎம்ஐயில் குத்திருக்கேன், ஹெச்டிஎம்ஐயில் குத்திருக்கிறதுனால இப்போ வந்து நான் ஹெச்டிஎம்ஐக்கு போயிருக்கேன். ஹெச்டிஎம்ஐக்கு போன உடனே ஹெச்டிஎம்ஐ அப்படியே வரும் பாருங்க, பார்த்தீங்களா வந்துச்சா, சூப்பராக இருக்கா. இப்போ வந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இல்லை, நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருங்க வர, ஃபர்ஸ்ட் வெளில போயிட்டு நம்ம வேற சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். இது வந்து டிஸ்பிளே டீசன் இருக்கா, இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா வந்து நீங்க இந்த டிவியில கனெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கும். அது என்னன்னு காமிக்கிறேன், தெரியுதா தெரியே, மல்டிபிள் டிஸ்பிளேன்னு காமிக்குது. மல்டிபிள் டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து நீங்க இந்த டிவியோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மல்டிபிள் டிஸ்பிளேன்னு காமிக்கும். தெரியும்னு நினைக்கிறேன், தெரியல, மல்டிபிள் டிஸ்பிளே அப்பதான் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டிஸ்பிளேன்னு காமிக்கும். இப்ப வந்து அந்த மல்டிபிள் டிஸ்பிளேல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது. அது என்ன சேஞ்சஸ்னா, மல்டிபிள் டிஸ்பிளேல நீங்க கிளிக் பண்ணி நீங்க இப்போ வந்து ஒரு டிஸ்பிளே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஒன்லி டிவி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, ஷோ ஆன் ஒன்லி டூனு, ஒன்லி ஆன் டூனு காமிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்படி வந்துடும். ஒன்லி டிவியில மட்டும்தான் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல ஒன்றும் தெரியல, இப்போ பாருங்க டிவியில மட்டும் தெரியும். டிவியில மட்டும் நம்ம வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே லேப்டாப்லயும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து
டூப்ளிகேட் தி செட்டிங்ஸ், டூப்ளிகேட் தி செட்டிங்ஸ்னு போட்டுக்கலாம். டூப்ளிகேட் தி செட்டிங்ஸ்னா இதுலயும் காமிக்கும் அதுலயும் காமிக்கும். திருப்பியும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்மளுக்கு இதுல லேப்டாப்ல மட்டும் தான் காமிக்கணும்னா ஷோ ஒன்லி ஆன் ஒன் போட்டோம்னா லேப்டாப்ல மட்டும் காமிக்கும். சரி இப்ப எனக்கு லேப்டாப்ல வேணாம், இப்ப இதுல ஒரு ஃபைல் அதுல ஒரு ஃபைல் நான் யூஸ் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் தீஸ் டிஸ்பிளேன்னு கொடுத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃபைலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப இதுல ஒரு ஃபைல் இருக்கு, இதுல வந்து வெறும் ஃபைல் இருக்கு. நான் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நான் இதுல வந்து இதுல பெரிய ஸ்கிரீன்ல எடிட்டிங் பண்ணுவேன், இதுல வந்து நான் வேற ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணும்னா டக்குன்னு எடுத்து இதுல ப்ரௌஸ் பண்ணிடுவேன். சரியா, இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த இதை மாத்தியேன், ஒரு நிமிஷம் ஒன்லி ஆன் டூல போட்டுக்கிறேன். இல்ல இல்ல டூல வேணாம், இதுவே மாட்டிக்கும். ஐயோ வர மாட்டேங்கிட்டேன் வரேன். கீப் சேஞ்சஸ் கொடுத்துட்டு டூப்ளிகேட் செட்டிங்ஸே போட்டுருவோம். டூப்ளிகேட் செட்டிங்ஸ்னா செட்டிங்ஸ் டூப்ளிகேட் ஆகும். ஓகேவா, தெரியுதுன்னு நினைக்கிறேன், தெரியும் ஓரளவுக்கு தெரியும், கிளாரிட்டியும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை விட்டு வெளில போயிடலாம். வெளில போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த கூகுள்ல வீடியோ பிளே பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஒரு நிமிஷம் இருங்க, பிளே பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து. இந்த வீடியோ பிளே ஆகும் போது இல்லையா சொன்னேன். ஓகேவா, உங்களுக்கு இப்ப அதோட ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். புரியாமன்னு சில பேர் இருப்பீங்க, அவங்க வந்து இன்னொரு டைம் நீங்க வந்து வீடியோ பாருங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன், இந்த வீடியோவை மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா பாதி பேர் வந்து முக்கா எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா 1 மினிட் 1.5 மினிட் தான் பாக்குறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேனே சுத்தமா புரியாது. ப்ளீஸ் கேக்குறேன், ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஒரு 4 பேட் கமெண்ட் வந்துச்சு எனக்கு இந்த மாசம் மட்டும். அந்த 4 பேட் கமெண்ட்டும் எப்படி வந்துச்சுன்னா, நீ வந்து வீடியோல ஒழுங்காவே சொல்லல அப்படின்னா எனக்கு வந்துச்சு. நான் வீடியோல வந்து எல்லாமே ஒழுங்கா சொல்றேன், ஆனா அதை வந்து நீங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது என்னன்னு புரியும், அப்பதான் உங்களுக்கு அது புரியும். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட உள்ளயும் கேட்கறேன், முடிஞ்சா பண்ணுங்க. நான் ஏன்னா இப்ப நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா 45% என்னவோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியே வீடியோஸ் பாக்குறீங்க. மிச்சம் 60% பேர்கிட்ட 60% கிட்ட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பிடிச்சிக்குவோம்ல. சரியா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் பண்ணி ஏன் டிஸ்லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிடைக்கும், ஆன் கிடைக்கும், அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா, அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், அதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம், இதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி, போய் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு போன வீடியோவும் இந்த வீடியோவும் ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் நல்லா எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் யாராவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பேரும் பாக்குறீங்க, இப்ப எல்லாரும் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஓகேவா, பாய் பாய்.